கேரள மாநிலம் கண்ணூர் சோலையாடு பகுதியில் வசிப்பவர் ஷைஜா. 34 வயதான இவர் சிறுவயதாக இருக்கும் பொழுது இவருடைய முகத்தில் அதிக அளவு முடிகள் வளர்ந்து வந்ததாம். அப்பொழுது இவரை சுற்றியுள்ளவர்கள் மிகவும் கேவலமாகவும் அவமானப்படுத்தியும் இருக்கிறார்கள். இவர் மிகவும் மனவேதனையுடன் இருந்திருக்கிறார். இது அவருக்கு பழக்கமான விஷயமாக மாறிவிட்டது. இதை நமக்கு பிளஸ் பாயிண்டாக மாற்றி எடுக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவருடைய மனதில் எழுந்திருக்கிறது. அதை ஒட்டி பெண்களோ ஆண்களோ மீசை வளர்வதை குறித்து கேலியாக பேசுவதை அவர் எந்த விதமான கவலையும் அடையவில்லை. இந்த நிலையில் இவருக்கு பாலக்காடை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. கணவரும் நீ மீசை வளர்ப்பது எனக்கு சந்தோஷம்தான், நான் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் லக்ஷ்மணன். பாலக்காட்டு பகுதியில் வயரிங் தொழில் செய்து வருகிறாராம். தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள பெண்கள் கூட ஷைஜா வளர்க்கும் மீசையை கண்டு புகழ்ந்து வருகிறார்கள். மீசை வளர்ப்பதற்கு ஆதரவும் அளித்து வருகிறார்களாம். கேலி பேசிய ஆண்களும் இந்த முயற்சிக்கு பெரும் ஆதரவு அளித்து வருகிறார்கள். ஷைஜா திருப்பூர் நகரில் உள்ள பனியன் கம்பெனிகளில் வேலை பார்த்து பணம் ஈட்டி வருகிறார் என்பதும் இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இவரை இந்த பகுதியில் மீசை ஷைஜா என்றே அழைக்கிறார்களாம்.